வெல்கம் டு தி ஷோ. நாம் இப்போ பார்க்க போகிற படம் மார்வல் பேனரில் ரிலீஸ் ஆயிருக்க ஷங்ச்சி அண்ட் த லெஜெண்ட் ஆஃப் த டென் ரிங்ஸ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷங்ச்சி இது ஒரு 1000 வருஷ கதை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அதிசயமிக்க ஒரு பத்துரிங்கை ஒருத்தர் கைப்பற்றாரு. அந்த பத்துரிங்கும் அளவிட முடியாத அதீத சக்தி கொண்டது. அந்த சக்தியை வச்சுட்டு அந்த மனுஷன் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் அடிமையாக்கி எல்லா நாட்டையும் ஆள்றாரு. இந்த சக்தி போதாதுன்னு, இதை விட சக்தி அதிகமாக வேணும்னு ஒரு மர்ம காட்டு பகுதியில் இருக்க ஒரு மர்ம கிராமத்தில் மலைக்கு மேலே ஒரு மர்ம கதவு இருக்குது, அங்கே போனால் அவருடைய சக்தி அதிகமாகனு அங்கே போகிறாரு. அந்த மர்ம காட்டு பகுதியில் ஒரு காட்டு தேவதை காவல் காக்குறாங்க. இந்த ஆள் அந்த காடு விட்டு தாண்டி போகாத மாதிரி தடுத்து நிறுத்துறாங்க சண்டை போட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் காதில் வயப்பட இவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறகுது. அதில் ஒருத்தர் தான் ஷங்ச்சி, இன்னொன்று அவருடைய தங்கச்சி. குடும்பம் குழந்தை குட்டி நடந்ததுக்கப்புறம் அந்த பத்து ரிங்கை தூக்கி ஓரம் வச்சுட்டு சாதாரண மனுஷனாக வாழ்கிறாரு அந்த தகப்பன். அதனால் அந்த குடும்பத்தையும் இழக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அதீத சக்தியை மீண்டும் பெற்றாரா, தன் குடும்பத்துடன் சேர்ந்து இணைந்தாரான்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஹீரோ, ஹீரோவோட அப்பா அம்மா, ஹீரோவோட தங்கச்சி, மொத்தம் இந்த படமே இந்த 4 கேரக்டர் சுற்றி தான் நடக்கும். இதே கதையை கொண்ட இந்த மாதிரி ஃபேண்டசி படங்கள் சைனீஸ்லேயே நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. குரோச்சிங் டைகர், ஹிடன் டிராகன், குங்ஃபு ஹாஸ்டல்னு இது மாதிரி ஏகப்பட்ட சண்டை படங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது நாம் ஏதோ ஒரு பழைய ஜாக்கி ஜான் படத்தை பார்த்தா ஃபீல் நமக்கு வருது. இந்த படத்தோட ஹீரோவான சிமுலி சண்டை போடும்போது மார்ஷியல் ஆர்ட் ரசிகர்கள் நிச்சயம் இவர அடுத்த தலைமுறைக்கான ஹீரோவா மனசுல பதிய வச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் மூலம் எல்லார் மனசும் இடம் பிடிச்சிட்டாரு. குறிப்பா சொல்லணும்னா இந்த ஒரே படத்துல ஜாக்கி ஜான் இல்லாத குறைய தீர்த்துட்டாரு. இந்த படத்துல மிகப்பெரிய பிரச்சனைனா இந்த படம் ஃபுல்லாவே ஃபைட் சீன்ஸ் தான். ஃபைட்டை தவிர்த்து இந்த படத்துல கதைன்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஃபைட்டும் அவ்வளோ அம்சமாக இருக்கும். ஆக்ஷன் கொரியோகிராஃபி, குங்ஃபு, டான்ஸ் மூமெண்ட்லேயே போகிற ஃபைட், இந்த மாதிரி இந்த படத்தில் வர எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. கேமரா ஆங்கிள்ஸ்லாம் ரொம்ப தரமாக இருக்குது. எங்கே தான் கேமரா வச்சாங்கன்னு தெரியாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. மார்வல்னாலே அது பெரிய பட்ஜெட் தான். இந்த படம் பார்க்கும்போதே இதனுடைய பிரம்மாண்டம், இதனுடைய பட்ஜெட் ரொம்ப நல்லா தெரியுது. படத்தில் வர அத்தனை கேரக்டரும் காஸ்டிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் மொக்கையாக இருந்தாலும் போக போக எல்லாருக்கும் பிடிச்சி போகுது. மார்வலுக்கு இது 24வது படம். மார்ஷியல் ஆர்ட்ஸ் லவ்வர் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படம் ஏதோ சுமாராக இருக்கும் போது தான் பார்த்தோம். ஆனால் போக போக பார்க்கும்போது ஒவ்வொரு சண்டை காட்சிகளுமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது. சண்டை படங்களை விரும்பி பார்க்குறவங்க இந்த படத்தை ரொம்பவே ரசிப்பாங்க. கடந்த கொஞ்ச நாளாக தியேட்டரில் பழைய படங்களாக ரிலீஸ் பண்ணிட்டுருந்தாங்க. காஞ்சூரிங் வந்து 2 மாதம் ஆச்சு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸும் ரிலீஸ் ஆகி 4 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தியேட்டரில் ரிலீஸ் பண்ண படங்கள்லேயே இந்த ஷங்ச்சி படம் மட்டும்தான் புது படம் டைரெக்டாக தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. படமும் பார்க்க ரொம்ப ஜாலியாக நல்லாயிருக்கு. அதனால் சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமும் யோசிக்காமல் குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பாருங்கள். நிச்சயம் இந்த படம் உங்களை ஏமாற்றாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் மார்வல் படங்களாக ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக கூட்டங்கள் நிறைஞ்சு வழியும். இன்றைக்கி இந்த படத்துக்கு நம்ம ஊரில் ஒரு 100 இல்லை 150 டிக்கெட் தான் போயிருக்கோம். ஒவ்வொரு தேட்டர்லையும் இவ்வளோ தான் ஆடியன்ஸோட கெப்பாசிட்டி. என்ன, தமிழ் டப்பிங்கை விட இந்த படம் இங்கிலீஷில் டிக்கெட்ஸ் நல்லா புக் ஆகுது. ஆனால் உண்மையிலே இந்த படத்துக்கு தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. தமிழில் படம் பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இனிமேல் வார வாரம் ரிலீஸ் ஆக போகிற அனைத்து படங்களுக்கும் சென்சார் சர்டிஃபிகேட்ஸோட கட்ஸை தேட்டரில் படம் ரிலீஸ் ஆனால் தானே சென்சார் கட்ஸை போட முடியும். ஓடிடியில் போடுற படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. கடந்த 1.5 வருஷமாக ஓடிடியில் எடுக்கிற படங்கள் பூராவுமே தேவையில்லாத அணிகள் தான். அந்த படங்களுக்கு வேறு சென்சார் கட்ஸ் வேறு போடணுமா? அதனால தான் அந்த மாதிரியான படங்களுக்கு சென்சார் கட்ஸ் போடுறதில்ல. தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு மட்டுமே சென்சார் கட்ஸ் வரும். கொரோனாவில் படம் எடுக்கிறேன், பேண்டமிக்கில் படம் எடுக்கிறேன்ட்டு நம்மளை இந்த 1.5 வருஷமாக பல டைரக்டர்கள் பாடாக படுத்திட்டாங்க. இவங்கெல்லாம் படம் பார்க்குற எவனையும் மதிக்கிறாங்களா இல்லையானே தெரியல. என்ன தைரியத்தில் ஓடிடியில் இவ்வளோ மட்டமான படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆடியன்ஸை மனசில் வச்சு அவங்க கொடுக்குற காசும் அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து படம் எடுக்கிறது இந்த காலத்தில் ரொம்பவும் குறைவே. அப்படி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணுன்ற ஒரே காரணத்துடன் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஷாங்ச்சி. அதனால் நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசுக்கு இந்த படம் நிச்சயம் உத்தரவாதம் தரும். படத்துடைய போஸ்ட் கிரெடிட் சீனில் மார்வல் கேப்டனையும் ஹல்கா வர ப்ரூஸையும் காட்டுவாங்க. நிச்சயமாக குழந்தைங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஜாக்கி ஜான் படம் பார்த்த மாதிரி தான் இருக்குது. படத்துடைய ஸ்டார்டிங்கில் வர மூங்கில் காட்டுக்குள்ளே வர சண்டை, அடுத்து ரோடில் நடக்கிற பஸ் ஃபைட்டு, அப்புறம் பில்டிங் அவுட் சைடில் சாரத்தில் போகிற அந்த ஃபைட்டு, கிளைமேக்ஸில் அப்பா மகன் போடுற ஃபைட்டு, அடுத்து டிராகனும் டிராகனும் மோதிக்கிற அந்த சண்டை, இது மாதிரி இந்த படத்தில் வர இந்த 5 சண்டை காட்சிகளும் ரொம்ப அற்புதமாக குறைய பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ தரலனா, நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசுக்கு இந்த 5 சண்டை காட்சியே போதுமானது. மேற்படி இந்த கதை பழசு, இந்த படத்தில் சொல்கிற அளவுக்கு புதுமை ஒன்றும் இல்லைன்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குது தான். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிக் ஸ்க்ரீனில் ஒரு முழு படத்தை பார்த்த திருப்தி இந்த படம் மூலம் மட்டும்தான் கிடைக்குது. அதனாலே இந்த படத்துக்கு தாராளமாக 100க்கு 90 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். மிச்சம் 10 மார்க் லெஸ் எதுக்குன்னா, இதே கதையை கொண்டு ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. அடுத்த படத்தில் சந்திப்போம். அது குடுறா. என்ன அது? இங்க வரும் பாரு. இது எதுக்கு? நம்பர் சொல்றா மாப்ள. காலு 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 மா.